மனசுமைத்தீர என்ன உபாயம் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓமகத்தி சயனம அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இந்த 36 ஆண்டு விழாவில் வெளிநாட்டு அன்பர்கள் வந்திருக்கிறார்கள், உள்நாட்டு அன்பரும் வந்திருக்கிறார்கள். நோக்கம் என்ன? எப்படியாவது ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ள வேண்டும் என்று மனசுமை தேர்வுண்டும் வந்திருக்கிறார்கள். பொருதி செய்தவர்கள் அவர் திருவடியை வணங்குகிறேன். அடுத்து தொண்டு செய்தவர்கள் திருவடியை வணங்குகிறேன். அடுத்து இந்த சங்கத்துக்கு உதவி எந்த வகையில் செய்தாலும் சரி, பொருளாகவோ பணமாகவோ அல்லது வேறு வகையாக அது எந்த வகையில் உதவி செய்தாலும் அவர் திருவடியின் செருமையை தாங்கிக் கொள்கிறேன். ஏன்னால் ஒரு சங்கம் வளர்வதற்கு தொண்டர் தான் முக்கியம். ஆனால் அதை விட ஒரு முக்கியம் உண்டு, தலை ஒன்று முக்கியம். அந்த தலைவன் யார் என்றார்? ஆசான் ஆறுமுக பெருமான், ஆசான் அகத்தீசன், ஆசான் திருமூல தேவன், ஆசான் அருணிகநாதன், ஆசான் புஜட்ட மகர்ஷி. இப்படிப்பட்ட ஞானிகள் தளபதியாக வேண்டும். இந்த சங்கம் புதுபெரும் ஞானிகளால் தளபதியாக்கி நடத்தப்படுகிற சங்கம். என்னைட்டு ஒன்றும் இல்லை, அவங்க தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அன்று முதல் இன்று வரை ஆசான் தான் செஞ்சிட்ருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட சங்கத்துக்கு யார் யார் வர்றார்களோ அவர் காரியம் அனைத்து வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக் கொடுக்குறேன். ஏனென்றால் மனமுகுந்து யார் பொருள் செய்தாலும் அந்த பொருள் வீண் போகாதீங்க. மற்றப்பட்ட சங்கங்களெல்லாம் பேங்கில் போடுவோம், நாங்களும் பேங்கில் தான் போட்டிருக்கோம், வயிற்றில் போட்டுட்ருக்கோம். மலேசிய அன்பர்கள் பாடுபட்டிருக்காங்க, தெருவு துறா நின்று வசூல் செய்வாங்க. அங்கேருந்து நாங்களுக்கு பார்க்க முடியாது, அப்போ அங்கேருந்து உணர முடியாதனால. எவன் ஒருவன் பிற துன்பத்தை உணர்கின்றானோ அவன் தான் உண்மையான கடவுள்தன் அடைவான். முதல் இனிமையாக பேசி பழகணும், நட்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும். எதுக்கு என் நட்பை பெருக்குன்னா, உனக்கு 4 பேர் வேணுன்றானே, எதுக்குண்ணா? நீ செத்தால் 4 பேர் வேண்டும்ல தூக்கிறதுக்கு, அதுக்காக வாழ்வதற்கு 4 பேர் வேண்டும். நட்பை பெருக்கிக் கொள்ள வேண்டும், மன விட்டு பழகி பேசி பழகணும். அவன் பேசினாதான் அவன்ட்டு நட்பை பிரிக்க முடியும். அப்போ என்ன செய்கிறார் வள்ளுவர்? பகை நட்பாக கொண்டோருக்கும் பண்புடையாளன் தகமைக்கன் தங்கிட்டு உலகுனான். இந்த உலகம் ஏன்டா அழியாமல் இருக்குன்னு கேட்டான். பகை விட்டு அன்பு காட்டுக்கின்ற ஒருத்தர் இருக்கிறனால தான் இந்த உலகம் அழியாமல் இருக்குன்னு சொன்னான். பண்புடைய பட்டுண்டு உலகு அதுவின்றியில் மண்புக்கும் ஆயுதம் பண்ணான். பண்புடைய மக்கள் ஒருத்தன் தான் போதும், அவனால் தான் இந்த உலகம் அழியாமல் இருக்குது. இல்லாட்டி என்ன கிடுக்கணும், அடியும் செத்து போயிருக்கும். ஆக பண்புள்ள மக்கள் வேண்டும், பகையை நட்பாக பழகக்கூடிய பண்பு இருக்கணும். இன்னொன்று சொல்லுவான், நன்றி மறுப்பது நன்றென்று. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.